ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா குழு குழுன்னு சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதமும் அதுக்கு பக்க சைடிஷ்ஷான உருளைக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு அரை கிலோ அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, வத்தல் பொடி தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் உருளைக்கிழங்கு வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஹாஃப் கேஜி அளவுக்கு உருளைக்கிழங்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நான் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அடிப்பிடிக்காமல் வரும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான சூடான உருளைக்கிழங்கு வறுவல் தயார். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நல்லா குழைவாக வடிச்செடுத்த சாதம் 1 கப், மல்லி இலை, இஞ்சி, மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தயிர் 1 கப், மாதுளை முத்துக்கள் மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. 1 கப் அளவுக்கு நல்லா குழைவாக வடித்து எடுத்த சாதத்தை வந்து நான் உப்பு ஆட் பண்ணி நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன் தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக. வாங்க தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க சாதத்து கூட 1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதை கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, கொத்தமல்லி எல்லாம் 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 வரமிளகாயும் ஆட் பண்ணி நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளித்து எடுத்த பொருளெல்லாம் நம்ம தயிர் சாதத்தில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கூடவே மேற்பக்கமாக கொஞ்சமாக மாதுளை மிளகாய் முத்துக்களை நான் தூவி விட்டுருக்கேன் ஒரு டெக்கரேஷனுக்காகவும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி விட்டு கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் சாதம் இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வாவ், ரொம்பவுமே சூப்பரான நல்ல க்ரீமியான தயிர் சாதம் தயார். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே மாங்காய் ஊறுகாய் வச்சு நான் சர்வ் பண்ணிடுறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் அந்த தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.